Hi friends, welcome to Happy Life. In this video, we will talk about the subscriber who has uploaded the videos. We will talk about the video. We will talk about the videos. We will doubts about the positive comments. We will talk about the videos. 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 We will talk about the maximum. We will reply to the maximum. We will or 8 questions எழுதி வச்சிருக்கேன் இத பாத்தீங்கனாலும் உங்க டவுட் வந்து மேக்ஸिमम கிளியர் ஆயிடும் அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லிருந்தீங்க ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் போய் எடுத்தேன் இப்போ நான் கால்்குலேட் பண்ணி பார்க்கறேன் எனக்கு அமௌண்ட் மூலமா நான் எடுத்திருந்தேனா எனக்கு ஒரு 600 கிராம் கிட்ட எக்ஸ்ட்ரா வருது அத வந்து ஷாப்ல சொல்லவே இல்ல நான் ஏமாந்துட்டேன் அப்படினு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி மெசேஜ் பண்ணாங்க இந்த அந்த சிஸ்டர் பண்ண மாதிரி திரும்ப யாரும் பண்ணாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கே ஒரு அவேர்னஸ் வந்துரும் அவங்களும் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணோம் அப்படினாதான் எதாச்சும் ஒன்னு நம்ம தெரிஞ்சுப்போம் அடுத்த டைம் அத பண்ணாம இருப்போம் அதனால சோ அதுக்காக நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க இப்ப ஃபர்ஸ்ட் வந்து திவ்யா சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா நான் மாசம் மாசம் 1000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு டோட்டலா 2 கிராம் சேர்ந்திருக்கு அமௌண்ட் மூலமானா எனக்கு எவ்வளவு வரும் அப்படினு சொல்லுங்க நீங்க பெரிய அமௌண்ட்க்கு மட்டும் சொல்றீங்க அப்படினு சொல்லிருந்தீங்க இப்போ மாசம் मंथலி 1000 ரூபாய் அப்படினா மொத்தமா 2 கிராம் ஆட் ஆயிருக்கு நீங்க மொத்தமா கட்டி இருக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 11000 ரூபாய் கட்டி இருப்பீங்க 11 மாசத்துக்கு அன்னைக்கு கோல்ட் ரேட் என்னவோ அந்த 11000 டிவைட் பண்ணி அன்னைக்கு ரேட் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும் எக்ஸாம்பிளுக்கு 5260 ரூபாய் நீங்க போடிங்கனா 2.091 கிராம்ஸ் வருது அப்ப 91 கிராம்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு 91 மில்லி கிராம்ஸ் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 மில்லி கிராம்ஸ் அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 600 ரூபீஸ் வரும் இவ்வளவு அமௌண்ட் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸா கிடைக்குது சோ நீங்க அமௌண்ட் மூலமா போறதுக்கு ட்ரை பண்ணுங்க Next Diwali offer kaga wait pannuvingala neenga eppa eduka poringa andha questions ku na pinadi answer pannirken video kadasi varaikum pathinga ungalku kandippa helpful la irukum na or sister 3 sovereign na ipa bank la eduka poren enak GRT la da enak collections pudichiruka anga da na eduka poren indha time use panni edukalama illa irukra amount ah vandha na split panni seat ah potu wastage illama edukalama nu kettinga ipa gold rate romba kammiya aayirukradala neenga direct ah poi edukkuradhu nalladhu wastage mattum bargain panni edunga nariya wastage kuduthu edukra maadhiri paakadhinga ipa or 3 gram paathinga na 126240 rupaya varudhu adukku 10% wastage na 2.4 கிராம் கொடுக்கணும் அப்ப 12624 ரூபாய் வேஸ்டேஜ் கொடுக்கற மாதிரி இருக்கும் सपोज 20% வேஸ்டேஜ்ல எடுத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் அப்படியே டபுள் ஆகும் 15% வேஸ்டேஜ் உள்ள பேங்கல் எடுத்தீங்கன்னா நீங்க 3.6 கிராம்ஸ்க்கு அந்த அமௌண்ட்க்கு வந்து வேஸ்டேஜ் நீங்க கொடுக்கற மாதிரி இருக்கும் 24 × 15% 12% நீங்க மொபைல் கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க டோட்டலா நம்ம வாங்குற கிராம்ஸ் எவ்வளவு 24 கிராம்ஸ் வாங்குறோம் அதோட வேஸ்டேஜ் परसेंटेज எவ்வளவுன்னு போடிங்கன்னா 1 கிராம் வரும் அந்த கிராம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3.6 கிராம்ஸ்னா அந்த அமௌண்ட் இன்ட் அன்னைக்கு கோல்ட் ரேட் என்னவோ அத போட்டு ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ இன்ட் 3% போட்டு GST தெரிஞ்சிரும் மொத்தம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிஸ்டர் 143000 ரூபாய் ஆகும் 10% வேஸ்டேஜ் உள்ள பேங்கல் வாங்கணும்னா 5260 ரூபாய் கோல்ட் ரேட் இருக்கும்போது வாங்கணும்னா சப்போஸ் கோல்ட் ரேட் இதை விட கம்மியானாலும் இதை விட வேஸ்டேஜ் கம்மியானாலும் உங்களுக்கு இங்க அமௌண்ட் கம்மியாகும் இதை விட கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகி அதிகமான உள்ள வேஸ்டேஜ் உள்ள பேங்கல நீங்க எடுத்தீங்கனாலும் இந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நாங்க GRT ஓட நியூ பிளான்ல இருக்கோம் நாங்க எந்த விஷயலாம் செக் பண்ணனும் அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த நியூ கோல்டன் 11 பிளான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராம்ஸ்லயே ஆட் ஆகாது அமௌண்ட்ல மட்டும் தான் ஆட் ஆயிட்டே வரும் இப்போ 5000 5000 கட்டுனீங்கன்னா 55000 ரூபாய் மட்டும் தான் உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும் இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும் அன்னைக்கு கோல்ட் ரேட் என்னவோ அந்த வேல்யூக்கு தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்கான தேவை இருக்காது இந்த GRTயோட நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்லேயும் ஆட் ஆகிட்டு வரும் கிராம்ஸ்லேயும் ஆட் ஆகிட்டு வரும் எது பெனிஃபிட்னு நீங்கள் இதில் மட்டும் செக் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜில் பாதி தான் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க இதுக்கு தான் வேஸ்டேஜில் வந்து 18% வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் எல்லாம் இந்த ஸ்கீம் தான் போட்டிருப்பீங்க இந்த ஸ்கீமில் உங்களுக்கு அமௌண்ட் மட்டும்தான் ஆட் ஆகிட்டு வரும் ஸோ இந்த மாதிரி செக் பண்ணுற தேவை வந்து உங்களுக்கு நியூ பிளான்ல வந்து இருக்காது சப்போஸ் நீங்க கோல்டன் 11 ஃப்ளெக்ஸில இருந்தீங்கன்னா நீங்க செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க தீபாவளி ஆஃபருக்காக வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நீங்கள் வெயிட் பண்ண போகிறீங்களான்னு கேட்டிருந்தீங்க
இப்போது வந்து சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தீபாவளி வருது, அந்த மாதிரி ஆயுத பூஜை இதெல்லாம் வர்றதால நிறைய பேர் கோல்டு வாங்குவாங்கன்னு, கண்டிப்பாக வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி வந்து கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனாலேயோ அக்ஷய திருதியாலேயோ இன்க்ரீஸ் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. யூஎஸில் எப்படி மார்க்கெட் இருக்குது அதை பொறுத்து தான் வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும். முன்னாடி எல்லாருமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க, இப்போ அதை எடுத்துகிட்டு அவங்க எல்லாமே ஷேர்ஸில் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டதால் அப்படிதான் நமக்கு வந்து கோல்டு ரேட் வந்து இப்போ கம்மியாக இருக்குது. அதனால தான் இப்போ வந்து கோல்டு ரேட்டும் நமக்கு ரெடியூஸ் ஆகிட்டு இருக்குது. இன்னும் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய ப்ரெடிக்ஷன் தான் இது, 100% நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு 5,250 மேக்ஸிமம் 5,350 வரைக்கும் தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை விட இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிறைய வந்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது இந்த மந்தில், இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்கும், ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும், அப்படியே குறைஞ்சிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால கண்டிப்பாக கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னும் ஒரு 10 தானே இருக்குது நமக்கு தீபாவளி ஆஃபர் போடுறதுக்கு. சப்போஸ் வந்து இப்போ 5,260 இருக்குது, நான் வந்து இப்போ ஒரு கிராம் சில்வரோட ரேட் பார்த்திங்கன்னா 80 வருது. இப்போ நான் வெயிட் பண்ணாலும் ஒரு கிராமுக்கு 80 கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆனால் கூட எனக்கு அது அவ்வளோ பெரிய லாஸாக இருக்காது. இப்போ 5,340 அந்த ரேஞ்சுக்கு நான் வாங்குகிறேன், இப்போ 5,340 கோல்டு ரேட் இருக்கும்போது நான் போய் வாங்கினேன்னா கூட எனக்கு கெயினாக தான் இருக்கும். ஏன்னா சில்வர் வந்து 80 கிட்ட நமக்கு ஒரு கிராம் வருது. இது கன்ஃபார்மாக ரேட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. சப்போஸ் இந்த 5,260 ரேஞ்சிலே இருந்து இந்த சில்வரும் எனக்கு ஆஃபராக கிடைக்கிது அப்படின்னா எனக்கு எவ்வளோ கெயினாக இருக்கும் அப்படி நான் வெயிட் பண்ணுறதால எனக்கு பெருசாக லாஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகிறதுக்கும் சான்சஸ் இல்லை. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த அமௌண்ட் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதத்துக்கான சீட்டை நம்ம பே பண்ணிவிடுவோம், வெயிட் பண்ணி நான் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நேற்றி கூட நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு டெக்ஸ்ட் போல் மாதிரி போட்டிருந்தேன், கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா. நிறைய பேர் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் 70% ஆஃப் பீப்புள் சொல்லியிருந்தீங்க. நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது இன்னைக்கான கோல்டு ரேட் வந்து அப்டேட் ஆகலை, பார்ப்போம் கம்மியாகுதா அதிகமாகுதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அமௌண்ட்டு கிராம்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டு தான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் நான் அதை சொல்லலை. இப்போ கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் சீட்டு புக்கிலேயே இருக்கும், எவ்வளோ கிராம்ஸ் டோட்டலாக ஆட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. நீங்கள் மொபைல் ஆப்பில் கட்டிங்கனாலும் டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸ்னு இருக்கும். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மாதம் நீங்கள் 10,000 கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா 11 55,000 கட்டுவீங்க, இதுதான் அமௌண்ட்டு. இப்போ கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குது, 10.4 இருக்குது அப்படின்னா இது வந்து 10.4 இப்போ உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. இந்த 5,500 டிவைடட் பை அன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். நீங்கள் எடுக்க போகும்போது இப்போ 5,260 இருந்துச்சுன்னா இப்படி டிவைட் பண்ணி பாருங்கள் இதில் உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்ட்டு. கண்டிப்பாக இதில் 1 அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரத்துக்கு தான் வந்து சான்சஸ் அதிகமாக இருக்கும். இதில் 10.4 இருக்குன்னா இதில் வந்து ஒரு 11.2-11.3 இந்த ரேஞ்சில் வரும். இதை நீங்கள் டிவைட் பண்ணி செக் பண்ணும்போது இப்படி தான் நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு சீட்டு பே பண்ணும்போது வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி ரெண்டுமே ஷாப் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா சில ஷாப்ஸில் வந்து ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்கே தங்க மாளிகையில் கொடுக்குறாங்க, மங்களன் மங்களில் வந்து ஜிஎஸ்டி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, வேஸ்டேஜ் வந்து நம்ம தான் பே பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. இப்போ நீங்கள் மாதம் 10,000 சீட்டு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா 10 100,000 கட்டுறீங்க அப்படின்னா அந்த 100,000 3,000 நம்ம ஜிஎஸ்டி வந்து கட்டி தான் ஆகணும். வேஸ்டேஜ் மட்டும்தான் நமக்கு கிடையாது, நம்ம கட்டுற சீட்டு அமௌண்ட்டுக்கும் சேர்த்து நம்ம ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்கிட்ட இருக்கிற கோல்டு காயின்ஸை இப்போ சேல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நேற்று மெயில் பண்ணியிருந்தீங்க. இது நீங்களே யோசிச்சு பாருங்கள், இப்போ இவ்வளோ ரேட்டு கம்மியாக இருக்கும்போது கண்டிப்பாக 5,300-5,400 ரேஞ்சில் தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இப்போ போய் சேல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாஸ் தான் ஆகும். அப்படி ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் எதுவும் செய்ய முடியாது, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வந்து உங்களால் ஒரு 2 வெயிட் பண்ண முடியும்னா 2 வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேல் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் போய் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ கிராம்ஸ் ஆட் பண்ணுவாங்கன்னு நான் எப்படி செக் பண்ணுறது? இல்லை நான் இப்போ போய் சீட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன், மாதம் 10,000 கட்டுறேன், இதை வந்து 2 வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, 1 வந்து மெயிலும் அனுப்பியிருக்காங்க. கிராம்ஸில் தான் நாங்கள் கன்வெர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு நகை கடையில் போய்ட்டு நாங்கள் ஆட் பண்ணிடுறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இது மோஸ்ட்லி இப்போ நடக்கிறதுல, மற்றபடி வந்து ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்குது, எனக்குமே நடந்திருக்கு, நமக்கு தெரியாது இல்லை முன்னாடிலாம். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிராம்ஸில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லிடுறாங்க. ஆனால்
ஆனால் கம்மியான கிராம்ஸ் ஆட் பண்ணிடுறாங்க, மார்க்கெட் ரேட் அதிகமாக போடுறாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது. இப்போ 10,000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அன்னைக்கு கோல்டு ரேட் என்ன அப்படின்றத பார்த்து மொபைல் கால்சியில் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ 5,000 ரூபாய் கோல்டு ரேட் இருந்துச்சுன்னா கரெக்டாக நமக்கு அவங்க 2 கிராம் வந்து ஆட் பண்ணணும். ஆனால் பண்ணுறதில்ல, 1.9, 1.8 அப்படி பண்ணிடுறாங்க, இல்லை மார்க்கெட் ரேட்டை அதிகமாக போட்டுடுறாங்க. கூகுளில் செக் பண்ணுங்கள் மார்க்கெட் ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க, இப்போ கோல்டு ரேட் கம்மியாக இருக்கிறதால என்கிட்ட இருக்கிற ஓல்டு கோல்டை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு கோல்டு ரேட் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் எதுவுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் 40 கிராம் கொடுக்க போகிறீங்க, 40 கிராம் வாங்க போகிறீங்க. தங்கத்துக்கு தங்கம் ஈக்குவல் தான். மேபி அந்த வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் போடுவாங்க பார்த்தீங்களா, அதில் வேணால் நமக்கு கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5,700-800 வரைக்கும் கோல்டு ரேட் போயிட்டு இருந்தப்போ அக்ஷய திருதியப்போ 5,595 ரூபாய் கோல்டு ரேட் வந்துச்சு. ஸோ இதுதான் கம்மி போல் அப்படின்னு நினச்சிட்டு, இந்த 5,595 டைமில் நான் வந்து 5 காயின் வந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வீடியோ கூட போட்டிருப்பேன். இந்த காயின் நான் எதுக்காக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு நம்ம போடுவோம்ல எப்படியும் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும், 6 மாதம் 7 மாதம் கழித்து கோல்டு ரேட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுன்னு நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 10 கிராம் காயினை போயிட்டு நம்ம நகை எடுக்கும் பொழுது போட்டு நம்ம மாற்றிடலாம். அமௌண்ட்டை நம்ம கையில் வச்சுருந்தா செலவும் ஆயிரும், அதோடய வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கோல்டு காயின் வந்து எடுத்துட்டேன். இந்த சீட்டு நம்ம வாங்கும் பொழுது நம்ம இந்த கோல்டு காயினை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்கலாம், நமக்கு கெயினாக இருக்குன்னு இது அப்படியே டோட்டல் ஆப்போசிட் ஆகிடுச்சு. 5,595 எங்கே இருக்குன்னு பாருங்கள், 5,260 அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி இன்னமும் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, கரெக்டாக தெரியல. ரெடியூஸ் ஆகிற டைமில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி டைமில் கோல்டு காயின்ஸோ கோல்டு பாண்ட் கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் 5,700 இருக்கும்போது 600 இருக்கும்போது என்ன சிஸ்டர் சொன்னீங்க, 6,000 ரூபாய் போகும், நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் சொன்னீங்க. அந்த எல்லா வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருப்பேன், கோல்டு ரேட் ஏறும் இறங்கும் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால் பர்டிகுலராக சில விஷயங்களுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட்டாக சேவ் பண்ணுங்கள். தங்கம் எடுக்கணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து கோல்டு சீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் சேவிங்ஸ் பர்பஸ்க்காக பண்ணுறீங்க, ஸ்கூல் ஃபீஸ்க்காக பண்ணுறீங்க, காலேஜ் ஃபீஸ்க்கெலாம் நீங்கள் வந்து பிபிஎஃப் போடுங்க, ரெக்கரிங் டெபாசிட் போடுங்க, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அதனால தான் எப்போவுமே சேமிப்பை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நிறைய ஸ்கீம்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். கோல்டில் மட்டுமே பண்ணக்கூடாது, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீமில் மட்டுமே பண்ணக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லையுமே ரிப்பீட்டடாக நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.